Hi friends, welcome to Venu's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா புதினா துவையல் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம Venu's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த புதினா துவையல் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 1 கப் புதினா, 1 கப் தேங்காய், 1 மிளகு சைஸ்ல புளி, 6 வரமிளகாய் எடுத்துக்கேன். கூடவே 4 டேபிள்ஸ்பூன் கருப்புளுந்து எடுத்துக்கேன். ஒரு கடாயில் 1/4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்புளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், கருப்புளுந்து வந்து நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை சேர்த்துடலாம். புதினா வந்து நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். ஸோ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதையும் வரதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்க தேங்காய், உப்பு, புளி, மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா போட்டு நல்லா மைய அரைச்சதுக்கப்புறமா நம்ம இந்த கருப்புளுந்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம இந்த துவையில் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது தயிர் சாதத்துக்கு டக்கராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். மறக்காமல் Venu's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.